வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமா. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஜோதிடம் வந்து நம்ம தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் நிறைய குடும்பங்கள் வந்து இன்றைக்கி திருமண பந்தத்தில் உடைஞ்சு போய் வாழ்க்கை இழந்து போய் நிறைய நிற்கதியாக நிற்கிறாங்க. நிறைய கோர்ட்டு கேஸு, நிறைய பெண்டிங்கில் நிறைய பேர் திருமணங்கள் வந்து ஆகி சில மாதங்கள்லேயே பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி ஜோதிடம் பார்க்காதவர்கள் யாருமே கிடையாது. அதாவது ஒரு குடும்பத்தில்னு எடுத்துட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு குடும்பத்தில் ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை ஒரு திருமண பந்தம்னு வரும்போது அதுக்கு ஒரு நாலு ஜோதிடர்கள், இல்லை குறைஞ்சது ஒரு நாலஞ்சு முக்கியமான ஜோதிடர்கள், இல்லை தெரிஞ்சவங்க நிறைய பக்கம் பார்த்து நல்ல நாள் குறித்து நல்ல நேரம் பார்த்து பத்து பேர்த்திட்ட ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தமும் பொருந்திருக்கு, அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு அட்வான்ஸு கொடுத்து பெரிய நிறைய சொந்த பந்தங்களை கூட்டி இப்படி நிறைய செலவு பண்ணி சீர்வரிசை இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து லட்சக்கணக்கில் தன்னுடைய உழைப்பினுடைய மொத்த செலவையும் அதில் போட்டு தன் உறவுகளை கூட்டி ஒரு திருமணம் பந்தம்ங்கிறது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு பந்தத்தை உருவாக்குற இடத்துல இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு விரிசல் வர்றதுக்கு காரணம் அவ்வளவு பொருத்தம், பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்க வாழ்க்கை இவ்வளோ பிரிவு வருது? அப்போ ஜாதகம் பொய்யா, ஜோதிடர்கள் பொய்யா, இல்லை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? அப்போ இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அந்த பரிகாரம் பண்ணேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணேன், இப்படி எந்த தோஷம் பண்ணினாலும் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை ஏன்? அப்போ கோர்ட்டு கேஸில் இன்றைக்கி லட்சக்கணக்கான விவகாரத்து பெண்டிங் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் அதை பற்றின விஷயங்களை இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தெளிவாக எடுத்து இந்த போர்டு மூலமாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ மேஷம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே எடுத்துக்கங்க. இப்போ ஜாதகம் சொல்லி இப்படி கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் இப்போ இடது பக்கம் உங்களுக்கு ஜாதக புக்கில் இப்படி இருந்ததுன்னா, கட்டம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்படி ஜாதகத்தை இப்படி கையில் எடுத்துட்டிங்கன்னா, இடது மூளை இப்படி எடுத்து இப்படி வருது. இந்த இடது மூளை தான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு. இது இந்த பனிரெண்டாம் வீடு, இது மேஷம் ஒன்று, இது ரெண்டு, இது மிதுனம் மூணு, கடகம் நாலு, சிம்மம் அஞ்சு, கன்னி ஆறு, துலாம் ஏழு, விருச்சிகம் எட்டு, தனுசு ஒம்பது, மகரம் பத்து, கும்பம் பதினொன்று, மீனம் பன்னிரெண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு கடிகாரம் மாதிரி கிளாக் வைஸ் நிறைய பேர்த்துக்கு மேசராசி அப்படிங்கிறதுக்கு பலன் பார்ப்பாங்க. இன்றைக்கி மேசராசி இப்போ ஒரு ஜாதக பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசி பொருத்தத்தை விட லக்னம் தான் மெயினாக எடுப்பாங்க. உங்களுக்கு லக்னம் மெயினாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேசராசி மேசராசி அப்படின்னு சொல்லினு எடுத்துட்டிங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும். இதில் அஸ்வினி நாலாம் பாதம், நாலு பாதம், பரணியில் நாலு பாதம், கார்த்திகையில் ஒரு பாதம், மொத்தம் இது உள்ள ஒன்பது பாதம் இருக்கும். ஒன்பது பாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும். அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது பன்னிரெண்டு ராசி, இருபத்தி ஏழு நட்சத்திரம், ஒன்பது கிரகம். இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். இப்போ ஒன்பதாம் ஒன்பது ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது பாதம் இருக்குது அப்படின்னா, இந்த ஒன்பது பாதத்தில் சந்திரன் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த இடத்துல சந்திரன் இருக்குது. அப்போ மேஷராசி இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு, காலையில் ஆறு மணிக்கு திங்கக்கிழமை ஒரு குழந்தை பிறக்குது. அன்னைக்கு வந்து மேஷத்தில் வந்து சந்திரன் வருது ஆறு மணிக்கு. அப்போ உங்களுக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை பிறக்கிற எல்லா குழந்தையுமே மேஷராசி தான். திங்கக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் ஈவினிங் வரைக்கும் பிறக்கிற குழந்தையும் மேசராசி தான். திங்கக்கிழமை சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பிறக்கிறதும் மேசராசி தான். செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் மேசராசி தான் வரும். ஏன்னா சந்திரன் நகர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் எடுக்குங்கிறாங்க. ரெண்டரை நாள் சந்திரன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை நாள் ஆகும். ஆனால் இது உள்ள வந்து சந்திரன் மாறுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் எடுத்துக்கும். ஆனால் லக்னம் அப்படின்னு எடுப்பாங்க, இதை அப்படி தான் லக்னம் போடுவாங்க. இப்படி போட்டு லா அப்படின்னு போட்டிருந்தா அது லக்னம், இப்படி போட்டிருப்பாங்க. எல்லா ஜாதகத்திலையும் இப்படி கோடு போட்டு லான்னு போட்டிருந்தா தான் லக்னம். இதை வச்சு தான் உங்களுக்கு குழந்தை, பூர்வ புண்ணியம், செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம் இருக்கா, உங்களுக்கு திருமண பந்தம் வந்து இந்த கிரகங்களினுடைய பார்வை இருக்கா, இதை எந்த லக்னம் வந்து எங்கே விழுகுதோ அந்த லக்னத்தை தான் முதல் வீடாக போடுவாங்க. இதே இங்கே லக்னம் விழுந்ததுன்னா இதை முதல் வீடாக போடுவாங்க. அப்போ லக்னம் எங்கே விழுகுதோ அதை தான் முதல் வீடாக போட்டு அதுக்கு ஏழாம் வீட்டை தான்
மனைவியோ கணவனோ தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பெண்ணை வச்சு தான் கணவனை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஆணினுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு, இப்போ 10 பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த லக்னத்திலிருந்து 7 வீடு தான் திருமண பொருத்தம், அந்த லக்னத்துக்கு 5 வீடு தான் பெண்ணின் 5 வீடு தான் குழந்தை. இதே மாதிரி இப்போ பொதுவாகவே மேஷ லக்னத்துக்கு 5 வீடு தான் பூர்வ புண்ணியம், குழந்தை, குலசாமி, இப்படி எல்லாமே குறிக்கும். அப்போ ஒரு லக்னம் அப்படிங்கும்போது இந்த லக்னம் மேஷத்தில் ஒருத்தங்களுக்கு லக்னம் அப்படின்னா 9 பாதம் இதில் இருக்கு அப்படின்னா, லக்னம் சுமார் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்னம் மாறிடும். இந்த 2 மணி நேரம் 2 அப்படின்னா 12 × 2 = 24 மணி நேரம். 12 × 2 = 24 மணி நேரம். மொத்தம் இந்த 24 மணி நேரத்துக்கு 12 கட்டம் மாறிடும் லக்னம். அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு சுற்றே வந்துடும் லக்னம். 9 பாதத்துக்கும் கிட்டத்தட்ட 12 நிமிஷத்தில் ஒரு பாதம் மாறிடும். இன்னைக்கு இந்த ஜாதகம் பலிக்காம போனதுக்கு காரணம், அப்போ ஒரு பாதமே 12 நிமிஷத்தில் மாறுது அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்திராயன் விண்கலம் அனுப்புனாங்க. அந்த இஸ்ரோ ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த காலத்தில் ஜோதிடம் உருவாக்கியவர்கள் வந்து காலமும் நேரமும் கண் போன்றது அப்படின்னு சொல்லி, நேரத்தை, அதாவது சூரியன் எப்போ உதிக்குதோ அதை வந்து காலையில் 6 மணின்னு குறித்து வாக்கிய பஞ்சாகம், அந்த சூரிய உதயம் அஸ்தமனமாச்சுன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அந்த சூரிய உதயத்திலிருந்து முதல் 2 மணி நேரம் முதல் ஜாமம், 2 மணி நேரம் 2 ஜாமம்னு, இப்படி 6 காலத்தையும் 6 ஜாம பூஜையாகவும் 6 காலமாகவும் பிரித்து வச்சாங்க. அது நேரத்தினுடைய, இன்னைக்கு கடிகாரம் வந்துருச்சு 24 மணி நேரம் அப்படின்னு ஃபிக்ஸடு, அதனால கம்ப்யூட்டரில் கொண்டு போய் 6 மணிக்கு டாக்டர் குறித்து கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு குழந்தை 6 மணிக்கு பிறந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக 24 மணி நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் இன்னைக்கு சந்திராயன் விண்கலம் வந்து ஸ்டேட்லைட்டில் பூமி 100 வருஷமாக செகண்டு கணக்கில் வேகமாக சுற்றுது, அதனால் பூமியில் 24 மணி நேரம் கிடையாது. அதனால் அமாவாசை பௌர்ணமி மாறிடுச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி கிரக கோளாறுகள் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி மாறுபட்டு நிறைய நோய் நொடிகள் பரவுறதுக்கும் வைரஸ் கிருமிகள் பரவுறதுக்கும் இந்த பூமி வேகமாக சுற்று. அப்போ பூமி தான் வேகமாக சுற்றுது, மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஆர்டர் வைஸாக அதே மாதிரி சுற்றுது. அப்போ பூமி வேகமாக சுற்றும் போது மற்ற பிளானட்டின் கிரக பயிற்சிலாம் எப்படி இருக்கும், லேட்டாக இருக்கும். அதனால தான் இந்த சனிலாம் வந்து மகரத்தில் வரும்போது 3.5 வருஷம் இருந்தார், இன்னும் பயிற்சி ஆகலை. இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சிக்கெல்லாம் குளறுபடி வர்றதுக்கு காரணமே இந்த பூமியினுடைய வேகமான சுழற்சிக்கு தான் இவ்வளவு காரணம். அப்போ உங்களுக்கு 9 பாதமும் ஒவ்வொரு 12 நிமிஷத்துக்கும் மாறும்போது ஒரு பாதம், முதல் பாதத்தில் பிறந்த ஆண் குழந்தை, 2 பாதத்தில் பெண் குழந்தை, 3 பாதத்தில் ஆண் குழந்தை, 4 பாதத்தில் பெண் குழந்தைன்னு வரும். இப்போ இதுக்கு என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியாது, இந்த லக்னம் அந்த டைமிங் தவறிடுச்சு. இப்போ 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் குறைஞ்சாலே இப்போ மேஷ லக்னத்துக்கு பொருத்தம் துலாம் பார்ப்பாங்க. இதுதான் கணவன் பொருத்தம், 7 பொருத்தம் அப்படின்னு சொல்லி திருமண பொருத்தத்தை கரெக்டாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த 24 மணி நேரம் இல்லைன்னு சொல்லும்போது லக்னம் மாறிடும். அப்போ நீங்கள் வந்து எதை எதுக்கு பொருத்தம் பார்க்குறீங்க, இந்த வீட்டுக்கு உண்டான பொருத்தத்தை இதில் பார்க்குறீங்க. அப்போ இந்த வீட்டுக்கு பொருத்தம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6 வீடும் இந்த வீட்டுக்கு, இந்த 7 வீட்டுக்கு பதிலாக இந்த வீடு 6 வீடு, நீங்கள் இந்த வீட்டுக்கு பார்க்குறீங்க. அப்போ 6 வீடுங்கிறது என்னது, கடன், எதிரி, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து. இன்னைக்கு அதனால தான் அத்தனை திருமணமும் கடன், கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்தில் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இதில் வந்து மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம், இங்கே சூரியன் நீச்சம், இங்கே சனி நீச்சம், இங்கே சனி உச்சம். எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இங்கே கம்மியாக இருக்கும். அதாவது பேலன்ஸ், தராசு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதை தான் மேஷத்தில் வந்து துலாத்த வச்சுருக்காங்க. வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து வாழ்றதுன்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ பேலன்ஸே இங்கே இல்லை. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு இப்போ எல்லாருமே சொல்லிடுவாங்க சூரியன் சந்திரன் அப்படின்னு. ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு காரகத்துவம், ஒவ்வொரு கிரகங்களினுடைய உறவுகள், இப்போ சூரியன்னா தந்தை அப்படிம்பாங்க, செவ்வாய்னா இளைய சகோதரன், இளைய சகோதரி. இதில் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு, ஒருத்தங்களுக்கு லக்னத்தை, லக்னத்தில் செவ்வாய், மேஷ லக்னத்தில் செவ்வாய். ஆனால் இந்த 24 மணி நேரம் இல்லைங்கும் போது லக்னம் இது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் லக்னமாக வருது. 24 மணி நேரம் இல்லைங்கும் போது 1 மணி நேரம் டிலே, அப்போ 23 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மீன லக்னம் வந்துடும். நீ இதுக்கு பார்க்குற இதில் எல்லாரும் சொல்லுவோம் லக்னத்தில் செவ்வாய், செவ்வாய் ஆட்சி. 2 இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாலே அந்த 2 இடம் தனம் குடும்பத்தில் செவ்வாய் இருக்கு. ஆனால் ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கும்பீங்க, ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கு, செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்படி இருக்கிறவன் தப்பிச்சிருவான். இதுவே ரிஷப லக்னமாக இருந்து
மேஷ ரிஷபத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இந்த வீட்டுல லக்னமா விழுந்துடும். நீங்க ரிஷப லக்னம் இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பேன், அதுக்கு பொருத்தம் பாத்துருவேன். ஆனா ஏழாம் அதிபதி எங்க உட்காந்துருவாரு, உனக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு அது, இதுதான் மேஷ லக்னம், உனக்கு அது ரெண்டாம் வீடு, அப்ப ஜபாதோஷமாயிரு. இப்படி ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சனி, இப்ப ஒரு குரு பார்த்தா நல்லதா கெட்டதா, டோட்டல் ஜோதிடமே தப்பாயிருது. நேரம் இன்னைக்கு வந்து நேரத்தை சரி பண்ணலன்னா 24 மணி நேரம், 12 × 2 = 24. இன்னைக்குதான் 24 மணி நேரம் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தாச்சு உங்களுக்கு வந்து இஸ்ரோ. அப்போ சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சது பூமி செகண்ட் கணக்குல வேகமா சுத்துறதுனால இன்னைக்கு அமாவாசை போறோமே டைம் கரெக்டா வரல. சூரிய உதயம் வந்து காலையில 6:25 உதயமாகுதுன்னா டாக்டர் குறிச்சதை கொடுத்து கம்ப்யூட்டர்ல நம்ம கொண்டு போய் அப்படியே போய் பாக்குறோம். இன்னைக்கு ராசி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2.5 நாள் எத்தனை பேர், எத்தனை லட்சம் குழந்தைங்க பிறந்திருக்கும், அத்தனை லட்சம் குழந்தைகளுக்கும் ஒரே ராசியா இருக்காது. அப்போ உங்களுக்கு நேரத்தை சரி பண்ணி உங்க லக்னத்தை சரி பண்ணா மட்டும்தான் உங்க வாழ்க்கை கரெக்டா இருக்கும். நான் சொல்ற பரிகாரம் பலிக்கும். உங்களுக்கு குலசாமினா என்ன, முதல்ல உங்களுக்கு இந்த ஜோதிடம்னா எதனால உங்களுக்கு பலிக்கல அப்படின்னா டைமிங் தப்பு, லக்னம் தவறாயிடும். அப்போ உங்க வாழ்க்கையே வந்து பொருத்தம் 7ஆம் இடம் இல்ல 6ஆம் இடம் தான் வேலை செய்யுது. 6, 12 அப்போ உங்களுக்கு லக்னம்ங்கிறது 2ஆம் வீட்டுக்கு தான் நீங்க பொருத்தம் பாக்குறீங்க. லக்னம்ங்கிறது மீனமா இருக்கு, ஆனா நீங்க மேசத்தை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கரெக்டான லக்னம், நான் கரெக்டான டைம் போட்டேன், அதனால மேச லக்னம் தான் விழுகுது. அந்த நேரம் தப்பு, அதுல இருந்து நீ 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு கழிக்கணும். கழிச்சாதான், அதாவது ஒரு குழந்தைக்குன்னு ஒரு பேர் வச்சாலே அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் கரெக்டா அந்த பேருக்கும் ராசிக்கும் பொருந்தும். இப்படி இயற்கை வந்து உங்களுக்கு ஜோதிட கலை வந்து உலகத்தில் இந்த உலகையை இயக்கக்கூடிய பிறப்பு முதல் இறப்பு வரை பார்க்கக்கூடிய ஒரே கலை ஜோதிட கலை. அந்த காலத்தில் பெரிய பெரிய மன்னர்களுக்கும் பெரிய பெரிய ஆலயங்கள் கோயிலை கட்டுகிறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஜோதிடம். பெரிய பெரிய கல்வெட்டுகள்லையும் இருக்குது, ஓலைச்சுவடிகள்லையும் இருக்குது. இந்த ஜோதிட கலைகள்லேருந்து பிரிஞ்ச நிறைய கலை இருக்குது. பிரசன்னம் அது இதுன்னு ஆய கலைகள்லேயும் மூத்த கலை இது, இன்றைக்கும் அழியாத கலை. அதனால தான் ஜோதிடத்தை இன்றைக்கு நம்புகிறாங்க. ஒரு கஷ்டப்பட்டவன், துன்பப்பட்டவன், கடைசியில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஜோதிடத்தையே நம்பாதவங்க கூட கடைசியில் சரி போய் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது போய் பார்த்தா சரியாயிருமா. 7.5 சனி, இப்போ 7.5 சனி அப்படிங்கிறதே உங்களுக்கு எந்த லக்னத்துக்கு எந்த வீட்டில் இருந்தால் பாவி நல்லதுன்னு தெரியணும். ஒரு வீடு மாறினாலே உறவு மாறிடும். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் வீடு தாய் அப்படிம்போம். இப்போ லக்னம் மாறும்போது நீ 4ஆம் வீடுங்கிறது 5ஆம் வீடாக இருக்கும். அப்போ எல்லாமே மாறுது. நேரத்தை சரி பண்ணாமல் பார்க்கின்ற ஜோதிடத்தால் மட்டும்தான் இவ்வளவு பிரிவுகள், இவ்வளவு பிரச்சனைகள். முதல்ல நேரத்தை சரி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்த எத்தனை ஜோதிடர்களுடைய வாழ்க்கை, ஜோதிடர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் நிறைய என்ன தேடி வந்திருக்கு. அப்போ என்கிட்ட வந்த ஜோதிடர்கள் அத்தனை பேத்துக்குமே திருமண பிரச்சனைகள் நிறைய வருது. அதை மாத்தி சரி பண்ணி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு லைஃப் மாறுது அப்படின்னா அந்த லக்னத்தை நான் சரி பண்ணி பாக்குறதுனால. வாழ்த்துக்கள்.